கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம் பூத பரக்ஷாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஷடானனம் குங்கும ரக்த வர்ணம் மகாமதும் திவ்ய மயூர வாகனம் ருத்ர சசூர்ணம் சுரசன்யநாதம் குஹம் ஷடாகம் சரணம் பிரபத்யே வேல் வேல் முருகா ஜிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷி. ஒவ்வொரு சமயமும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்துட்டோம்னா சில நேரம் பிரமிப்பா இருக்கும். மனிதரை பார்க்கும்போது இன்னொருத்தரை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், நம்ம மாறினா நல்லா இருக்குமே, மாறினா நல்லா இருக்குமேன்னு. ஆனா இறைவனுக்கு தான் தெரியும், இவர் இதுவாக இருந்தா தான் நல்லா இருக்கும், வேறையாக மாறினா அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு. ஒரு நபர் என்ன பண்றார், ரொம்ப வருஷமா தபஸ் இருக்கிறார், தபஸ் இருந்து முனிவர் பட்டம் பெறார். ஒரு சமயம் தன் கூடவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எலி, அந்த எலி இங்கேயும் அங்கேயுமா இங்கேயும் அங்கேயுமா நடமாடிட்டே இருக்கு. அப்படி நடமாடிட்டே இருக்கும்போது இவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவுகள் பழங்கள்லாம் அந்த எலிக்கு கொடுக்கிறார். அப்படி எலிக்கு கொடுக்கும்போது அந்த எலியை ஒரு நாள் பூனை கடிக்க வந்துடுது. பூனை கடிக்க வந்தோம்னா ஐயோ பாவமே, இந்த பூனை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலியை வந்து பூனையா மாத்திரலாம் நம்மளுடைய சித்துக்கள்னு சொல்லி சித்த ஆக்கி அது பூனையா மாத்திட்டார். பூனை போயிட்டு இருக்கு, ஒரு தடவை நாய் கடிக்க வந்தது, இதுக்கு பூனைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அது நாயா மாத்துறார். நாயை மாத்தின உடனே காட்டு எருமை அதை முட்டை வந்தது, காட்டு எருமையா திருப்பியும் இந்த நாயை காட்டு எருமையா மாத்திடுறார். எலியாக இருந்ததா காட்டு எருமையா மாத்திட்டார். காட்டு எருமையா மாத்தும் போது ஒரு சமயம் சிங்கம் வந்து அந்த காட்டு எருமையை கடிக்க வந்தது. உடனே ஆகா சிங்கமா மாத்திடலாம்னு சொல்லிட்டு எலியா இருந்ததை சிங்கமா மாத்தி விட்டார். இது எங்க போனாலும் பெரிய மதிப்பு. இந்த எலியா இருக்கிறது இந்த முனிவருக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும், எங்க போனாலும் மதிப்பு, நம்ம காட்டுக்கே இப்ப ராஜான்ங்கிற கர்வம் வந்துடுது. ஒருவேளை என்னைக்காவது முனிவர் பார்த்து நம்மளை திருப்பி எலியாக்கிட்டா என்ன பண்றது, இதே நிலை நமக்கு என்னைக்கும் தொடரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவரை பேசாம கொன்னு விட்டா நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு முடிவு கட்டுறது. முனிவர் சாப்பாடு எப்பவும் போல எலியா இருக்கும் போதுலேருந்து இவர் வச்சுட்டே இருக்கார், அதே மாதிரி வைக்கிற முனிவரை பார்த்தது. பாயறத்துக்கு கடிக்க வரும்போது அவரு திருப்பியும் சபிக்கிறார், திருப்பி அது எலியா மாறிடுது. முனிவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டார், தப்பு பண்ணிட்டோம், என்னைக்கு எலி எலியாக இருக்கும்போது அன்னைக்கு இந்த கர்வம் வரல, எலி சிங்கமா மாறினோன்னு அந்த கர்வம் வந்துடுது. நம்ம எலியை சிங்கமா மாத்துறதுக்குண்டான சக்தி இருக்கு, ஆனா அதை பயன்படுத்தி இருக்க கூடாது. அதனால எது எது எந்தெந்த நிலையில் இருக்கணுமோ அதாவது அந்தந்த நிலையில இருக்கணும்னு சொல்றார். நம்ம நம்மளா இருக்கும்பொழுது சந்தோஷம்தான், பிறரை பார்த்து ஆசைப்பட்டு இப்படி மாறணும் அப்படி மாறணுங்கிற விட உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தையும் தனி வழியும் எடுத்துக்கொண்டு செயல்பட்டீங்கன்னா வெற்றிகரமா மாறும். அது நம்மையும் பாதிக்காது பிறரையும் பாதிக்காதுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போறோம். தினம் தினத்துக்குண்டான விசேஷங்களை பார்க்க போறோம். 17/11/2019 ஸ்ரீவிகாதிவரிடம் கார்த்திகை மாதம் முதலாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், இன்றைய திதி பஞ்சமி, மாலை 5:46 வரை, பின்பு சஷ்டி, சந்திராஷ்டம நட்சத்திரம், மூலம் பூராடம், நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு கார்த்திகை 1ஆம் தேதி, இந்த கார்த்திகை 1ஆம் தேதி ரொம்ப விசேஷமான நாள். ஐயப்ப பக்தர்கள் சுவாமியே சரணமையப்ப, சுவாமியே சரணமையப்பங்கிற நாமகோஷத்துடன் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை ஏடுறது. சில பேர் 48 நாள், சில பேர் 108 நாள், 90 நாள் இப்படி விரதம் இருந்து ஐயப்பனுக்காக மாலை இடுறவா நிறைய பேர் இருந்துட்டு இருக்க. ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஐயப்ப நாமமும் பின்னாடி ஐயப்ப நாமமும் சொல்லி வரக்கூடிய எல்லா பக்தரும் ஐயப்பனாகவே பாவிக்கிறது. முதல் தடவை மாலையிடும் போது கன்னி மாலையும் விரதம் இருந்து அன்னதானம் விட்டு வழிபடக்கூடிய முறைகளும், மூன்றாவது தடவை மணிகண்ட சுவாமியாக அந்த கழுத்துல மணியை கட்டி கொண்டு செல்வதாகவும், 18வது தடவை செல்லும் பொழுது அழகாக கன்று எடுத்து கொண்டு போய் அங்கே போய் நற்ற வழக்கமும், 18 படி மீது சுவாமியை மையமாக வைத்து 18 படி ஏறி இருமுடி தூக்கி வணங்கி வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி. நிறையா பேர் இன்னைக்கு மாலையிடுவேல் மாலையிட்டு ஐயப்ப சுவாமியை விரதம் இருந்து நெய்யபிஷேக பிரியனும் பஞ்சாமிரத அபிஷேக பிரியனும் சர்வாபிஷேக பிரியனும் ஆகிய சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஐயன் ஐயப்ப சபரிமலை சுவாமியை வேண்டின்ட்டு மாலை போடும்போது தனக்கு மட்டுமல்லாத தன்னை சுற்றி மட்டும் இல்லாம இந்த லோகத்துக்கே விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு மனிதன் ஒரு இடத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அந்த இடத்து அந்த வீதிக்கே அது பெரிய மகத்துவத்தை கொடுக்கறதுன்னா, அப்போ
ஒரு வீதியில இத்தனை பேர் சபரிமலைக்கு மாலை இடும் பொழுது, ஒரு ஊர்ல இத்தனை பேர் சபரிமலைக்கு மாலை இடும் பொழுது அது எத்தனை மகத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும்னு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியக்கூடியவா எல்லாத்துக்கும் ஐயப்ப சுவாமியினுடைய பெருமையை பத்தி சொல்லி மாலை இட்டு சபரிமலைக்கு கூட்டிட்டு போறது விசேஷமான பலன்களை தரும்னு சொல்லி இன்னைக்கு கார்த்திகை ஒன்னாந்தேதி, இதுக்கு பேர் விருச்சிக மாசம்னு பேரு. இந்த கார்த்திகை மாசத்துல தீப வழிபாடு, அண்ணாமலையார் தீபம் வரப்போறது. கார்த்திகை மாசத்துல எல்லாரும் டெய்லி காலையில எந்திரிச்சு இன்னையிலிருந்து மார்கழி மாசம் கடைசி வரைக்கும் விளக்கேற்ற வழக்கங்களை கொண்டு வந்திருப்பான். ரொம்ப விசேஷமான மாதம் கார்த்திகை மாதம், கார்த்திகை தீபத்துக்குரிய விசேஷமான மாதம். விருச்சிக மாதத்துல செவ்வாய் தான் அதிபதி, செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். ஆக கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமவாரம் நிறைய பேர் விரதம் இருப்பா. கார்த்திகை சோமவாரம் விரதம் இருக்கிறவாளுக்கு சிவகடாட்சம் பூர்ணமா இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த கார்த்திகை மாதம்னு சொல்லி இந்த மாதத்துல விரதம் இருக்கிறவாளுக்கு மகிமை அதிகம். வீட்டுல படிப்படியா எப்படி விளக்கேத்துறோம், அதை எப்படி இருளை அழித்து வெளிச்சம் தருதோ, அது மாதிரி வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை தரக்கூடிய அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம்னு சொல்லி கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குள்ளான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பவர்களுக்கு மேன்மையான நாள், பல்வேறு விஷயங்கள்லாம் இன்றைய தினத்துல அனுகூல்யமா நடக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளா இருப்பு. பத்திரிகையாளராக இருந்துட்டு இருக்கோ, பத்திரிகை துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கோ, தொலைக்காட்சியில் வேலை செஞ்சிருக்கோ, ஊடகவியலா இருந்துட்டு இருக்கிறவா ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில இடமாற்றம் உங்களுக்கு விசேஷ பலன்களை தரும். வெளிநாடு வேலை வாய்ப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சில நேரங்கள் உடல்நிலை சரியில்லைன்னா அந்த உடல்நிலை சமாளித்து ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி காண்பிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல மேஷராசி என்பவர்கள் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காளுக்கு விசேஷகரமான வேலை வாய்ப்பும் பதவி உயர்வும் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேயர்கள் உதவின்னு கேட்டு வருவாளுக்கு நீங்க தைரியமா எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவோம். உங்களுக்கு உதவின்னு நிச்சயம் நடக்கும். ஹோம் லோன் எதிர்பார்த்தவா, பர்சனல் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு, பிசினஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்ய நிச்சயம். ஒரு கம்பெனியை திறக்கணும், ஒரு பிரைவேட் லிமிட்டடா திறக்கணும், ஒரு ட்ரஸ்ட் ஒன்று திறக்கணும், கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். இந்த கம்பெனியின் மூலமா நிறைய பணவரவுகள் வரணுங்கிற எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறோம், பிளாஸ்டிக் கார்பென்ட்ரி, பிளம்பிங் சம்பந்தமான, ஹார்ட்வேர் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் வெற்றி நிச்சயம் உண்டு. இடம் விட்டு இடம் மாறி வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசி நேர்கள் சில நேரங்கள் பார்த்துட்டா சோர்வா இருக்கும் காலை வேலைகள்ல. சரி, நிதானமா யோசிச்சு பல காரியத்தை பண்ணலாம், நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகரமா இருந்திருக்கும். தானத்தில் சிறந்த தானம், நிறைய பேர் அன்னதானம், நிறைய பேர் தானம் சொல்லுவாங்க. நிதானம் தான் பெருசு. அவசரப்பட்டு சில காரியம் பண்றது அவ்வளவு விசேஷம் இல்லை. பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவா. மிதுனராசி என்பவர்கள் லெக்சரா இருந்துட்டு இருக்கிறவா, ப்ரொஃபஸரா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி. வேலை வாய்ப்பு இடமாற்றம் நினைச்சுட்டு இருக்கவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. கம்யூனிகேஷன் சம்பந்தமா, மீடியா சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. சினிமா சம்பந்தமான துறைகள் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் வரும். படம் எடுத்து பாதையிலேயே தடங்களாகி திருப்பி தொடரணும்னு நினைச்சுன்ற டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. கடகராசி நேர்கள் போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யமா நடக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு போட்டி விட்டாலும் உங்களை விட்டு விலகிடுவேன். நகை சம்பந்தமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவா, அதே சமயத்துல ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறோம், பெர்ஃபியூம் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் ஜாஸ்தி. புதுசா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆரம்பிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் வரும். வெளிநாட்டில் போய் ஏதேனும் வேலை ஆரம்பிக்கணும், வேலை தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மைக்ரேட் பண்ண நினச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பாஸ்போர்ட் சம்பந்தமா, விசா சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். மன நிம்மதிகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். கடகராசி என்பவர்களுக்கு தொலைந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்கள். சிம்மராசி நேர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். யாரெல்லாம் உங்களுக்கு தூட்டினாலும் இன்னைக்கு நீங்க பெரிய ஆளா வரும்பொழுது அதை பத்து மகிழ்ச்சி அடையக்கூடியதா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல தப்பா பேசினவா இன்னைக்கு நம்ம கிட்ட சாதாரணமா வந்து உங்களை பெருமையா பேசும்பொழுது அதை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு பல நேரங்கள் யோசிப்பேன். வேலையாட்கள் மூலமா அந்த பிரச்சனைகள் போயிடும். இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. உணவு சம்பந்தமா, கேட்டரிங் சம்பந்தமா, ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி வரும். கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்க
சில நேரம் ஏற்பட்ட பிரச்சனையினால தனித்து வந்து தொடங்கி அதுல வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு இடத்துல இருந்து வேலையை விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் திருப்பி அதே இடத்துல வேலையை சேர்றது அவ்வளவு மதிப்பு மரியாதையா இருக்காது. வேற இடத்துல வேலைகள் சேர்க்கறது நல்ல பயனை கொடுக்கும். இந்த மாசத்துல உங்களுக்கு வெற்றியும் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நேயர்கள் நல்ல நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமான சில காரிய அனுகூல்யம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரெஃபரன்ஸ் மூலமான வேலை வாய்ப்பும் சொந்த தொழிலும் செய்யறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரும். மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்துட்டு இருக்கோம், மெடிக்கல் வச்சுட்டு இருக்கிறவா, ரீசர்ச்ல இருந்துட்டு இருக்கோம், ஆர்என்டில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும். வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதும் வெளிநாட்டுல ரெசிடென்சியல் விசா வாங்கிக்கிறதும் விசேஷமான பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு மைக்ரேட் ஆகுது, வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், திருப்பி நான் இந்தியாக்கே வந்து வேலை செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கோம். வீடு கட்டணும் வாங்கணுன்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. வீடு வாடகைக்கு தேடிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கு. துணி சம்பந்தமா லாண்ட்ரி சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. இன்னொரு இடம் ஆரம்பிக்கக்கூடியதா, சொந்த பந்தங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அனுகூல்யம் தரக்கூடிய நவகிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், அனுகூல்யமான விஷயங்கள் நிறைய நடக்கும். எதுவுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையா மாத்திப்பீங்க. சில இடங்கள்ல சில பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையும் சாதகமாக பயன்படுத்தி அதுல அழகா செயல்படுவதில் அரசியல் இருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு. ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், மேலதிகாரின் மூலமான பாராட்டுதல்கள் இருக்கும். சில நேரங்கள் உங்களுக்கு எதிர்த்து சில பேர் போட்டியிட்டால் அந்த போட்டியிடுறதுக்கு முன்னாடி நீங்க தான் வெற்றி பெறத்துக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி நிறைக்கக்கூடிய நாள். சில நேரங்களில் சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் புத்தி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு மன தெளிவுகள் ஏற்படும். மருத்துவம் உங்களுக்கு பெரிய உதவிகள் தரும். துளாராசி என்பவர்களுக்கு மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் உங்களுக்கு அனுகூல்யம் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும். டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு நிறைய வாடிக்கையாளர் மூலமான நிறைய பணவரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்திர ஆஞ்சநேயர் வழிபாடு துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் ஒரு பக்கம் வரவுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகள் நிறைய இருக்கும். செலவுகளை சமாளிக்கிறதுக்காக நம்ம சம்பாதிச்சாகணுமேனு சொல்லிட்டு ஓடி ஓடி உழைப்பேன், உழைப்பு கேட்ட ஊதியங்கள் நிச்சயம் இருக்கும். ஆனா செலவுகள் ஆகும்போது கொஞ்சமா சேமிக்க முடியலையேங்கிற அப்பப்போ வருத்தங்கள் இருக்கும். இருப்பினும் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த தொழில் இந்த தொழிலை வச்சுட்டு மேலும் மேலும் பெருகணும்னு திடீர் பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். டெய்லரிங் முடிச்சவா டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கிறவா, அதே சமயம் பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கவா, அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருக்கவா, டீ கடை வச்சுட்டு இருக்கிறவா, ஒரு ஸ்நாக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்ய நிச்சயம் உண்டு. வியாபார வளர்ச்சியும் உண்டு. சில முயற்சிகள்னால சில தடங்கல்கள் வரும், அந்த தடங்களை தாண்டி ஜெயிப்பீங்க. இறைவன் அனுகிரகத்தில் எல்லா காரியங்களும் வெற்றியாகும். உண்மையா நம்பிட்டு இருக்கிறவா போய் சொன்னா அப்பப்போ மன சங்கடங்கள் வரும். அதை தாண்டி உழைப்பு உங்களுக்கு ஊதியத்தை தவிர இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லா விதமான மாற்றங்களும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 இடம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு சிதம்பரநாதர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி நேயர்களே ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் ஓரிரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். ஏதாவது ரொம்ப அவசரமான விஷயங்களா இருந்ததுன்னா பெற்றவங்க கிட்ட கேட்டுட்டு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த காரியத்தை பண்ணா போதும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. சில நேரங்கள் ஏற்பட்ட கோபங்களை தனித்துக் கொள்றது நல்லது. எல்லாட்டையும் கோபத்தை காண்பிக்கப்படாது. வேலையாட்கள்கிட்ட கோபம் காமிச்சோம்னா எல்லா வேலை செஞ்சுட்டு இருவா போயிட்டா அப்படின்னு சொன்னா திருப்பி கிடைக்க மாட்டேன். யதார்த்தமா கோபத்தில் ஏதாவது திட்டணும், திருப்பி நீங்களே போய் மன்னிப்பு கேட்டுடும். இன்றைய தினத்துல யாராவது உங்களை பத்தி பேசிவிட்டான்னு இன்னொருத்தர் சொன்னா அதை நம்பவே வேண்டாம். வேலை வாய்ப்பு சட்டுன்னு இடம் மாற்றுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வீடு மாற்றுறதையும் ஒரு நாள் கழிச்சு முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை தரும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. மகரராசி என்பவர்களே சில வேலைகள் சம்பந்தமே இருக்காது, அப்பப்போ கவலைப்பட்டு இருப்போம், நடந்தது நடந்துட்டு இருக்கிறது அல்லது மூணாவது மனுஷால நினைச்சு இல்லை எதிர்காலத்தை பத்திய சிந்தனைகள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உடம்பு உபாதையில் படுத்திருக்கும். முந்தி மாதிரி சுறுசுறுப்பு இல்லையே, நம்ம எவ்வளவு நல்லது இருந்தாலும் கெட்ட பேர் தானே பேசலாம். இவாளுக்கு நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லை, எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள கவலையை கொடுக்க, குறிப்பா பெண்களுக்கு இதெல்லாம் மீறி வந்துருவேன், கவலையே பட வேண்டாம். விநாயக பெருமான் வழிபாடு அஞ்சனை மேந்திர ஆஞ்சநேய வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கும். அவரை வழிபட்டா போதும். சத்ருக்குள் இருந்தா அவங்களை விட்டு விலகிடுவா. துணி சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், உணவு சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், கார்பெண்டிங் சம்பந்தமாக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, ஆர்கானிக் ஃபுட்டு
இதெல்லாம் வித்துட்டு இருக்கிற வாழ்க்கை அருமையான பலன்கள் உண்டு. லேண்ட்லார்டா இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை பண வரவுகள் தெரியும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போறதுக்கு நீங்க உங்க மைண்டை ஸ்டெடியா வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 இனமென்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு, அன்னபூர்ணி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள் வெற்றி மீது வெற்றி வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. யார் என்ன பேசினா எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு என்னோட வேலையை செஞ்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுகிறது. புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கும், கம்பெனி மூலமான விருத்தி உண்டு. மனைவியின் பேர் குழந்தையின் பேரில் ஏதாவது சென்டிமெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியமாக சொல்கிற வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு நிஜமாவே அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. யாராவது கோயிலில் போய் சந்திக்க போக அவர் நல்ல வார்த்தை சொல்லுவா, அது ஒரு பெரிய பூஸ்டப்பாக எடுத்துட்டு செயல்படுவேன். உழைப்பு கேட்ட ஊதியங்கள் நிச்சயம் வரும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம், நல்ல வெற்றிகரமாக இருந்துருக்கும். சில சமயம் எல்லாத்தையும் நம்பி பொருளையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கறதுல சற்று கவனம் என்பது தேவை. ரகசியத்தை சொல்லும்போது கவனமாக சொல்லணும். ரகசியம் ரகசியமாகவே 10 பேருக்கு பரவி அது முக்கியமான, யாருக்கு தெரியப்படாதா வாழ்க்கை தெரியறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கும்பராசி என்பர்களுக்கு சில நேரம் கவலை, சில நேரம் உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நேரு சுகமான நாள், நிறைய சத்காரியங்கள்லாம் அற்புதமாக நடைபெறத்துக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில விஷயங்கள்லாம் அப்பப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பில், தனிமையில் உட்காந்துட்டு இருப்பில், இதெல்லாம் சரியா தவறா சரியா தவறான்ற 4 விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பில். சில நேரங்கள் உன் மனசுல தப்புன்னு பட்டது சரின்னு தோணும், சில நேரங்கள் தவறுன்னு பட்டது செய்யப்படாதுங்கிற தோணும். அப்படி யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிவெடுத்துக்கூட வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். நிறைய ஜோதிடராக இருந்துருக்கிறவா, ஆன்மீக சம்பந்தமான பேச்சாளராக இருந்துருக்கிறவா, பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துருக்கிறவாளுக்கு, அதே சமயத்தில் கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோ, யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கு. நிறைய காரியங்களில் உங்களுக்கு அமோகமான பலன், வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல ஒரு சில விஷயத்துக்காக நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்காக ஒருத்தட்ட போறோம். அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை செய்வா, அபிப்பிராயம் இல்லைன்னு சொன்னா செய்ய மாட்டான். இப்ப 4 பேர் மத்தியில நல்ல அபிப்பிராயம் பெறத்துக்காகவும், நம்மளுக்குள்ள ஒரு தேஜஸ் கொண்டு வர்றதுக்காகவும், நம்மளுக்குள்ள ஒரு சக்தி திகழ்றதுக்காகவும் உண்டான அற்புதமான மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓம் தேஜசே நமக, ஓம் தேஜசே நமக, ஓம் தேஜசே நமக. இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். முடிஞ்சா ஒரு புதுசா கண்ணாடி வாங்கி அந்த கண்ணாடியில சந்தன குங்குமத்தை வச்சு முகத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷம். அதை சொன்னதுக்கு அப்புறம் நெத்தியில பொட்டு வச்சுக்கிறது பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். போறக்கூடிய காரிய வெற்றியாகும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உறுதியோட செயல்பட்டோம்னா வெற்றி நிச்சயம் உண்டு. சிங்கத்துக்கு தன் மேல நம்பிக்கை இருக்கு, தன்னுடைய செயல் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால எப்படியும் வேட்டையாடி ஜெயிச்சிடும். புலிக்கு தன் மேல நம்பிக்கை இருக்கு, தன்னால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம், அதோடைய வேக ஓட்டம், எப்படியும் வேட்டையாடி ஜெயிச்சிடும். மாட்டுக்கு தன் மேல நம்பிக்கை இருந்துருக்கு, எப்படியும் ஒரு சுமையை சுமந்துட்டு நம்ம போகும். காலைக்கு நமக்கு எப்படியும் சுமந்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனால எப்பேற்பட்ட சுமையை தன் மேல வச்சாலும் அது சுமந்துட்டே போயிடும். குதிரைக்கு ஓட்டத்தின் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால வேகமா ஓடி போய் ஒரு காரியத்தை சாதித்து விடும். அந்த மாதிரி வாழ்க்கையில மிருகங்களுக்கு தன் மேல நம்பிக்கை வந்து எல்லா காரியம் தன்னுடைய தற்செயலாக செய்வதுண்டு. அதே போன்ற மனிதன் தன் மேல நம்பிக்கை வச்சு நிச்சயமாக ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தோட ஓம் தேஜசே நமகங்கிற மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். போற காரியம் வெற்றி அடையும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியுகம் நேர்களை இதன் பயன்படுத்தி வெற்றியடைய பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.